மேடோஸ் புயலை தொடர்ந்து மீண்டும் ஒரு புயல், மக்களுக்கு எச்சரிக்கை. கல்வி அமைச்சின் புதிய முடிவு. லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. சகல இறைச்சி கடைகளும் பூட்டு. வீட்டிற்கு செல்ல போகும் சுமார் 25,000 அரச ஊழியர்கள், 34,000 பேருக்கு கிடைக்கும் வாய்ப்பு. வடவுள் தமிழகத்தின் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி 12/12/2022 தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவு கூறப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15/12/2022 தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 13 மற்றும் 16 திகதிகளில் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இது புயல் சின்னமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும், ஆனால் வலுவிழக்கத்தான் வாய்ப்பு அதிகம் என வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தரம் 1 மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பது தொடர்பான புதிய விதிமுறைகளை கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. அதன்படி தரம் 1 தரம் மாணவர்களை உள்வாங்குவது பாடசாலைகளால் மாத்திரமே மேற்கொள்ளப்படும் எனவும், கல்வி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படாது எனவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் 2022 காப்புத சாதாரண தர மாணவர்கள் விரும்பிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பாடங்களை உள்ளடக்கிய பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2023 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை 2022 ஆண்டு 3 கல்வி பருவம் முடிந்த பிறகே தொடங்கும் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்டோ நிறுவனம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 34,000 மெட்ரிக் டன் எரிவாயு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று முதல் 90,000 எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மற்றொரு எரிவாயு கப்பல் ஒன்று நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக லிட்டோ தலைவர் கூறினார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல இறைச்சி கடைகளும் ஒரு வார காலத்திற்கு மூடப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் தெரிவித்துள்ளார். அதன்படி மட்டக்களப்பு, அக்கரைப்பற்று முதல் கல்முனை நகரசபைக்குள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்படும். இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு இந்த நடவடிக்கை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படும். அதேவேளை கோழி கடைகள் மூடப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள் சுமார் 25,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்கள் 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து இந்த ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் சுமார் 25,000 அரசு ஊழியர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெறவுள்ளனர். பெருந்தொகையான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றாலும் போதிய அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் இருக்கின்றனர். எனவே அரசு சேவையில் எந்த வீழ்ச்சியும் ஏற்படாது. ஏறக்குறைய 250 அரசு வைத்தியர்களும் இம்மாத இறுதியில் ஓய்வு பெற விண்ணப்பித்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேடோஸ் புயலை தொடர்ந்து மீண்டும் ஒரு புயல், மக்களுக்கு எச்சரிக்கை. கல்வி அமைச்சின் புதிய முடிவு. லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. சகல இறைச்சி கடைகளும் பூட்டு. வீட்டிற்கு செல்ல போகும் சுமார் 25,000 அரசு ஊழியர்கள், 34,000 பேருக்கு கிடைக்கும் வாய்ப்பு.